டிஜிட்டல் பணம் என்றால் என்ன, இதற்கும் சாதாரண பணத்துக்குமான வேறுபாடுகள் என்ன என்று விவரிக்கிறார் செய்தியாளர் மணிமாறன். கள்ளப்பணத்தை ஒழிக்கணும், ரூபாய் தாள்கள் நாணயங்கள் அச்சிடுறதுக்கு செலவாகுது, அதை வந்து குறைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செஞ்சு ஏராளமானவங்க ஏமாந்து போகிறாங்க, அதை தடுக்கணும். இப்படி பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் கரன்சியை சோதனை அடிப்படையில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. சரி, பணத்தாளுக்கும் இந்த டிஜிட்டல் கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். குறிப்பாக இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, நான் வந்து ஃபோன்பே மூலமாக அல்லது வந்து ஜிபே மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறேன்னா அந்த பணத்தை நீங்கள் ஏடிஎம் இயந்திரத்தில் போய் எடுக்க முடியும். ஆனால் என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் உங்களுக்கு கரன்சியில் அனுப்பும்போது, டிஜிட்டல் கரன்சியாக அனுப்பும்போது அந்த பணத்தை எடுக்க முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஜிபே ஃபோன்பே மூலமாக நான் அனுப்புகிறேன் இல்லையா, அது வந்து டிஜிட்டல் பரிமாற்றம் தான். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிறது டிஜிட்டல் கரன்சி. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா, குறியீடை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பணத்துக்கான குறியீடு இப்போ நம்ம திரையில் பார்க்குறோம், அந்த ருப்பிக்கான குறியீடு இருக்குது. ஆனால் இப்போ ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிற அந்த டிஜிட்டல் கரன்சிக்கு திரையில் பார்க்குற இந்த குறியீடை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வெளியீடு எப்படி இருக்கும்னாக்க, இப்போ வரைக்கும் அச்சிடப்பட்டு தாளாக வருது இல்லை நாணயமாக வந்துட்டு இருக்கு, இனிமே அது வந்து டிஜிட்டல் வடிவில் வரும் அந்த கரன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, இப்போ நம்ம பயன்படுத்துகிற பணமும் சரி, காலங்காலமாக ரிசர்வ் வங்கி தான் வந்து அது வெளியிடுறாங்க. அதே மாதிரி ரிசர்வ் வங்கி தான் இந்த டிஜிட்டல் கரன்சியை வெளியிடுறாங்க. மதிப்பு பொறுத்த வரைக்கும் இதில் 100 ரூபாய் மதிப்புனா டிஜிட்டல் கரன்சிலையும் அதே 100 ரூபாய் தான் மதிப்பு, எந்த விதமான மாற்றமும் அதில் கிடையாது. அடுத்ததா, இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற 1 லட்ச ரூபாயை நான் வந்து இன்னொரு வங்கிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, அனுப்பும் பொழுது அதற்கான கட்டண பிடித்தம் செய்யப்படுகிறது வங்கிகள் மூலமாக. ஆனால் இந்த டிஜிட்டல் கரன்சியை நான் அப்படி அனுப்பும்போது கட்டணம் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் பல்வேறு சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ என்கிட்ட 5 லட்ச ரூபாய் இருக்குன்னா அந்த பணத்துக்கு வங்கிகள் எனக்கு வட்டி கொடுக்குறாங்க. ஆனால் டிஜிட்டல் கரன்சியாக வச்சுருக்கும்போது எனக்கு வந்து வட்டி கொடுப்பாங்களா? இப்படி பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. இதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யும் விதமாக பல்வேறு கட்ட விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.